பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் டூவில் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரே பற்றி பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள், ட்ரா த டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரே ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர் ஏ. ஸோ அந்த படத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ட்ரேயோட 3D டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூவை ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரேயோட டெவலப்மெண்ட்டுக்கு பேஸ் 45 mm ஃபஸ்ட்டு அந்த ட்ரேக்கு பேஸ் சைடில் உள்ள லைனை வரைஞ்சிடறோம். வரைஞ்சிட்டு அதில் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். ஸோ 22.5 22.5 mm எடுத்து அதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஹைட், அந்த ட்ரேயோட மொத்த ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 mm. இந்த 20 mm அளவை எடுத்து நேராக ஒரு லைன் வரைஞ்சிடும். வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து மொத்தம் ட்ரேயோட மேலே உள்ள போர்ஷன் வந்து 75 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பாதி அளவு இந்த பக்கம் இந்த பக்கமும் 37.5 எடுத்து லைனை வரைஞ்சிடும். மொத்தம் 75 கிடச்சிரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம், இதையும் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூ அந்த ட்ரேயில் ஒரு சைட்லேருந்து பார்க்குற அந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ட்ரேயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு வரும், இந்த டிஸ்டன்ஸ் இந்த இன்க்ளினேஷன் இதை இந்த லென்த் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டாப் வியூ வரைகிறதுக்கு காம்பஸில் இந்த கார்னர்லேருந்து இந்த அளவை எடுக்கணும். எடுத்து இந்த பாயிண்ட் வச்சு ஒரு ஆர்க் வரையணும், அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இந்த சாய்வாக இருக்க முடியாது. இந்த லைனை இந்த அளவை காம்பஸில் எடுத்து இப்படி ஒரு ஆர்க் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சால் இந்த மாதிரி இது ரெண்டு பேஸில் டச் ஆகுமா, இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நேராக டாப் வியூக்கு கீழே அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிடணும். நீளமாக எடுத்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்டில் இருந்தும் நேராக கீழே எடுத்து விட்ருங்க. இனி நம்ம இந்த 45 mm லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைனையும் நேராக டாப் வியூவில் இழுத்து விடணும். அதுக்கப்புறமா மேலே வரைஞ்சிருக்கோம்ல அந்த கார்னர் இந்த பாயிண்ட், ஸோ இதையும் நேராக நீங்கள் டாப் வியூவில் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த சைடில் 3 லைன், இந்த சைடில் 3 லைன், இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ட்ரேயில் உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன், அந்த ட்ரேயோட பேஸில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை மட்டும் வரைய போகிறோம். அதை வரைகிறதுக்கு இந்த டயக்ராம்லேருந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி, ஒரு 50 இல்லை 60 mm டிஸ்டன்ஸ் தள்ளி ஃபஸ்ட்டு இந்த 45 mm லைன் இந்த லைனை உள்ளே வரைங்க. ஸோ அந்த ட்ரேயில் ஒரு சைடு இது வந்து 45 mm, இன்னும் ரெண்டு மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு சைட்ஸ் வந்து எவ்வளோ வருமா 30 mm. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நேராக 30 mm எடுத்து இந்த பக்கம் ஒரு பாயிண்ட், அதே மாதிரி இங்கேருந்தும் 30 mm எடுத்து ஒரு பாயிண்ட், இன்னொரு சைடு வந்து 45. ஸோ இது ஜாயின் பண்ணாலே நமக்கு அந்த 45 mm கிடச்சிடும். ஸோ இப்படி இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த ட்ரேயோட உள் பக்கத்தை பேஸ்மெண்ட்டை வரைஞ்சிட்டோம். இனி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேஸ்மெண்ட் வரைஞ்சிட்டோம், இந்த பேஸ்மெண்ட்டோட நேம் வந்து இந்த நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி ABCDன்னு கொடுத்துட்டோம். ஸோ இனி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ட்ரேயோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரையணும். அது மாதிரி டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன் இந்த 4 சைடில் உள்ளது வரைய போகிறோம். ஸோ இது வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இன்க்ளைன் அப்படி எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேருந்தும் இந்த இன்க்ளைன் லைனை அப்படி ஆர்க் மாதிரி கொண்டு வந்து லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லாஸ்ட் லைனில் தான் அந்த ட்ரேயோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு போர்ஷனும் வரைய போகிறோம். அது வரைகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஏடி அது மாதிரி பிசி இந்த ரெண்டு இதுலேயும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இது மொத்தம் 30 mm இருக்குது, அப்போ சென்டர் பாயிண்ட்னா 15 mm கரெக்டாக இதில் ஒரு 15 mm மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுலேயும் சென்டர் பாயிண்ட் 15 mm மார்க் பண்ணி இதை இந்த லாஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, இந்த லாஸ்ட் லைனுக்கு அப்படி இழுத்து விட்ருங்க. இந்த பாயிண்ட்டில் வந்து இந்த லாஸ்ட் லைனுக்கு இழுத்து விட்ருங்க. இனி என்ன செய்யணும், இந்த சைடில் இந்த ட்ரேயில் இந்த ரெண்டு சைடோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. ஸோ அப்போ சென்டர் பாயிண்டில் வந்து கரெக்டாக 25 mm வச்சுக்கோங்க. மொத்தம் 50 mm ரெண்டு பக்கமும் 25 mm 25 mm. அதே மாதிரி இந்த சைட்லேயும் சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக வச்சு இந்த பக்கமும் 25 mm இந்த பக்கமும் 25 mm. இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இதில் இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் ஏ கூட ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டை பாயிண்ட் பி கூட, இந்த மாதிரி இது பாயிண்ட் சி கூட, இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட்டை பாயிண்ட்டு டி கூட. ஸோ இப்போ இதாக இருக்கலாம், இது ஒரு சைட் இது ஒரு சைட், அந்த ட்ரேயோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வரைஞ்சிட்டோம். இனி மேலே உள்ளது டாப் அண்ட் பாட்டம் போர்ஷன் வரைகிறதுக்கு நம்ம இதே டிஸ்டன்ஸை தான் யூஸ் பண்ண போகிறோம். அது காம்பஸ்ட்டை எடுத்துக்கோங்க. காம்பஸ்ட்டை இதில் இப்போ ஏலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் இது எவ்வளோ அளவு இருக்கோ இந்த அளவு காம்பஸ் எடுத்துருக்கோம். இந்த 75 mm லென்த் இருக்குல்லையே அதுதான் அந்த டாப் அண்ட் பாட்டம் போர்ஷனுக்கு வரக்கூடியது. ஸோ அந்த ஏலேருந்து இந்த டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க. இந்த அளவு எடுத்து இந்த நடுவில் உள்ள லைனில் ஏலேயே வச்சு இந்த நடுவில் உள்ள லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி பியிலேருந்து இந்த லைனோட டிஸ்டன்ஸ் இந்த அளவு காம்பஸில் எடுத்துகிறோம், இந்த நடுவில் உள்ள லைனில் ஆர்க் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி சி பாயிண்ட்லேருந்தும் நம்ம என்ன செய்கிறோம், இந்த அளவு காம்பஸில் எடுத்து இந்த நடுவில் உள்ள லைனில் ஆர்க் அடிக்கிறோம். அதே மாதிரி டியிலேருந்தும்
ஆர்க் கட் பண்ணலாம். இந்த அளவை எடுத்து ஆர்க் கட் பண்ணலாம். இந்த நாலு சைடுமே அது ஒரே அளவாக தான் இருக்கும். அதை ஆர்க் கட் பண்ணிவிட்டு இந்த நாலு பாயிண்ட்ஸையுமே நம்ம என்ன செய்கிறோம், ரெண்டு பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதை ஏ பாயிண்ட் கூட அது மாதிரி பி பாயிண்ட் கூடயும் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இதை சி பாயிண்ட் கூடயும் அண்ட் இந்த பாயிண்ட்டை டி கூடயும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின். ஸோ இதுதான் டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் த ட்ரே. ஸோ லெஃப்ட் சைட் ட்ரே, ரைட் சைடு அந்த ட்ரேயோடது, அப்புறம் டாப்பு பாட்டம், இந்த மாதிரி எல்லா சைடும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நேம் குறிக்கிறதுக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸில் இந்த நாலு இருக்கும், ஒன் இது டூ த்ரீ ஃபோர். இது வந்து ஒன் சஃபிக்ஸ் ஒன் சஃபிக்ஸ் டூ, ஒன் சஃபிக்ஸ் டூ சஃபிக்ஸ் ஒன், த்ரீ சஃபிக்ஸ் ஒன், ஃபோர் சஃபிக்ஸ் ஒன், இந்த மாதிரி நேம்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் மட்டும் மார்க் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் இது பார்த்தீங்கன்னா 75 mm இருக்குது. இதுக்கு இடையில் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் வந்து 45 mm இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சைடில் உள்ள டிஸ்டன்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா இது 50 mm. டைமென்ஷன்ஸும் அந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணுறதும் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து 50 mm இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சின்ன அளவு இந்த சைடு வந்து 30 mm. இந்த நாலு டைமென்ஷன்ஸும் அளவுகளை குறிச்சிருங்க. ஸோ இவ்வளோதான் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரே.